ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஜி தமிழில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஷோ எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சரிகமப்பா லிட்டில் சாம்பியன்ஸ் தாங்க. ஆமாங்க, குட்டி குட்டி குழந்தைகள் ரொம்ப அருமையாக சூப்பராக பாடி எல்லாத்தையும் கவர்ந்து எழுப்பாங்க. 15 வயதுக்கு கீழே இருக்க குழந்தைகள் பார்த்தீங்கன்னா சூப்பராக அருமையாக வேறு லெவலில் பாடுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீசன் 4 ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாங்க, சரிகமப்பா சீசன் பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷமாக சூப்பராக அருமையாக நடத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சீசன் 4 அப்படின்றதால புது புது 30 போட்டியாளர்கள் இறக்கியிருக்காங்க. நடுவரால் யார் கலந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எஸ்பிபி சரண் சார், ஸ்வேதா மேடம், எல்லாத்துக்கும் பிடிச்ச ஸ்ரீனிவாசன் சார் கலந்துருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா சைந்தேவி மற்றும் வைகோ விஜயலட்சுமி அப்படின்றவங்க வேற லெவலில் நடுவராக கலந்துட்டு எல்லாத்தையும் குழந்தைகளை பார்த்தீங்கன்னா மேலும் மெருகேற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். இந்த மாதிரி சரிகமப்பா டிஜிட்டல் சாம்பியன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச தொகுத்து வழங்குறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா மேடம் தொகுத்து வழங்குறாங்க. கலகலப்பான சூப்பராக அருமையாக கொண்டு போகிறாங்க. என்னதான் பாட்டு நிகழ்ச்சி எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா அர்ச்சனா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே சூப்பராக அருமையாக தொகுத்து வழங்குவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சாம்பியன்ஸ் அப்படின்றதால 30 போட்டியாளர்களில் ஆடிஷன், மெகா ஆடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ரொம்ப அருமையாக கலகலப்பாக போச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் அபினவ் அப்படின்னு சொல்லிட்டு கண் தெரியாத, வாய் பேச முடியாத பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கி திக்கி பேசுகிற குழந்தையை கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த வேலை பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிபி சரண் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது மேடையில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைனால் பேசவே முடியல, அந்த குட்டி பையனால். அரசு பள்ளியில் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையாக சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா அபினவ் பாட்டு கற்றுட்டு வந்திருக்காரு. சென்னை திருவொற்றியூர் சேர்ந்த அவர் இருந்தபோதும் பார்த்தீங்கன்னா அவரால் பேச முடியாது, எப்படி பாட போகிறாரு எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்தாங்க. பாட்டு அப்படின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவர் என்ன பாட்டு பாடினார்னா தண்ணி தேட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அப்படின்ற பாடல வாய் பேச முடியாது அப்படின்னு பாடிட்டாருங்க. எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிட்டாங்க, எப்படி இவர் பாடுறாரு பாட்டு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிபி சரண் ஒரு ஐடியா வச்சிருந்தாரு, நான் குவஸ்டின் கேட்குறேன் நீங்கள் பாட்டு முறையில் பதில் சொல்லுங்க அப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா அவர் தன்னோட பள்ளியோட பேரை அருமையே சொல்லிட்டாரு சென்னையில் இருக்கிறத. உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் எழுந்துன்னு கைதட்டி உற்சாகப்படுத்திட்டாங்க. எல்லாத்துக்குமே கண்ணில் தண்ணி வந்துருச்சுங்க அந்த ப்ரோமோ பார்த்துட்டு. அபினவை பார்த்து எல்லாத்துக்கும் விழுப்புரம் உள்ள ரசிகர்களே வந்துட்டாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், அந்த அளவுக்கு தன்னோட திறமை காமிச்சிருக்காரு. ஸ்வேதா மேடம் பார்த்தீங்கன்னா இது பிளான் பண்ணி பண்ணல, நிச்சயமாக பார்த்தீங்கன்னா கடவுளோட ரொம்ப பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களை வெகுவாக பாராட்டினாங்க. அது கேட்கும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஜி தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரிமப்பா ஷோ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா மேலும் மெருகேற்றி இருக்குது அப்படின்னு சொல்லணும். எல்லோரும் பார்த்தீங்கன்னா அபினவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. யாரெல்லாம் சரிமப்பா பார்க்குறீங்க முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அபினவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில். மேலும் சரிகமப்பா சேனல் பார்த்தீங்கன்னா தமிழ் பேரன் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.